நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். ஒரு மனிதன் உண்ண உணவில்லாமல் அடுத்தவர்களின் பிச்சை எடுப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்லை. சுயமரியாதையை விடுத்து ஒரு மனிதன் சக மனிதனை பிச்சை எடுத்து தன் வயிற்றை கழுவும் நிலை அவர்களுக்கு உண்டு என்றால் அவர்கள் தன் பாவத்தை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றே அர்த்தம். இதுவே அவர்கள் சன்னியாசியாக இருக்கும்பொழுது பிச்சை எடுத்தால் அதன் தத்துவமே வேறு. யாராவது உங்கள் வீட்டுக்கு பிச்சை கெட்டு வந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். சன்னியாசிகள் மானம் அவமானம் இல்லாமல் விருப்பு வெறுப்புகளை கடந்து பிச்சை எடுத்து தான் உண்ண வேண்டும் என்பது அவர்களுடைய நியதி கூட. அவர்களை பிச்சை கேட்பது அவர்களுக்கு இருக்கும் மனித குலத்தை கடந்து தெய்வீக குணத்தை பெறுவதற்கு வைக்கப்படும் பரிச்சையாகவே சொல்கிறது. பிச்சை போடாதவர்களை அவர்கள் வெறுக்கவும் கூடாது. பிச்சை போட்டாலும் சரி போடாவிட்டாலும் சரி அவர்களை சமமாக பாவிக்க வேண்டும். பிச்சை கேட்டு சாப்பிடும் உணவு ருசி தரும் என்று சொல்லவும் முடியாது. ருசியை கடந்து அன்னத்தை தெய்வீகமாக மதித்து அவர்கள் சாப்பிடுவார்கள். மான அவமானத்தை கடந்து ஒருவரிடம் பிச்சை கேட்டு கடவுளுக்கு வழிபாடு செய்வது ஒரு பரிகாரமுமே இருக்கிறது. இந்த பரிகாரத்தை இன்றும் பல இடங்களில் பெண்களும் சரி ஆண்களும் சரி வித்தியாசம் என்று செய்து வருவதை நாம் பார்த்திருப்போம். கடவுள் என்கின்ற பெயரில் ஏமாற்றுகிறார்கள் என்றாலும் எல்லோரையும் அப்படி கூறிவிடவும் முடியாது. உண்மையிலேயே தெய்வீக பக்தியுடன் கோயிலுக்கு செல்ல வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும், இப்படி ஏதோ ஒரு விஷயத்திற்காக தன்னுடைய சுயமரியாதையை விடுத்து மான அவமானத்தை துறந்து உங்களிடம் வந்து அவர்கள் பிச்சை கேட்கிறார்கள் என்றால் இத்தகைய அவர்களை அவமதிப்பது பாவசியலும் கூட. கோயில் கட்ட பணம் கேட்டால் அது எங்கு கட்டப்படுகிறது, உண்மையிலேயே கோயில் கட்டுகிறார்களா இல்லையா, அதற்காகத்தான் பணம் கேட்கிறார்களா என்பதை நாம் அறிந்து கொள்ளாமையே அவர்களை ஏமாற்றுகிறார்கள் என்று நீங்களாகவே நினைத்து விரட்டி அடிக்கவும் கூடாது. உங்கள் ஊரில் உள்ள கோயிலுக்கு யார் பணம் வசூலிக்க வருவார்கள் என்பதை அறிந்து வைத்திருந்து நீங்கள் அவர்களை கோயில் கைக்காரங்களில் உதவி செய்வதை மிகவும் புண்ணியத்தை சேர்க்கும். அதனால் அத்தையவர்களை அவமதிப்பது செய்வது பாவத்தை உங்களுக்கு சேர்க்கும். உண்மையான பக்தியுடன் உங்களிடம் வந்து பிச்சை கேட்பவர்களுக்கு நீங்கள் பிச்சை போட்டால் அது உங்களுக்கு புண்ணியத்தை தான் சேரும். அவர்கள் உங்கள் பாவத்தை எடுத்துக்கொள்வார்கள். இது மிக உயர்ந்த தத்துவம் என்று ஆன்மீகத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இனியும் உங்களிடம் யாராவது பிச்சை கேட்டு வந்தால் அவர்கள் என்ன ஏது என்று கேட்காமல் விரட்டி அடிக்க வேண்டாம். உங்களால் முடிந்ததோ அல்லது இயன்றதை கொடுத்து அனுப்புங்கள். இளம் வயது சிறுவர்கள் சிறுமிகள் கூட ஒருவேளை சாப்பாட்டுக்கு பிச்சை கெட்டு வருவதை பார்த்திருப்போம். அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கும் அளவிற்கு உங்களிடம் மனம் இல்லாவிட்டாலும் வார்த்தைகளால் நோவடித்து விரட்டி அடிக்காமல் உங்களிடம் இருப்பதை கொடுத்து அனுப்புவது நல்லது. பல புராணங்களில் இறைவன் பிச்சைக்கார வேடமிட்டு சோதிப்பதை நாம் பார்த்திருப்போம். ஆதிசங்கரர் கூட பிச்சை கெட்ட பொழுது எதுவுமே இல்லாமல் தன்னிடம் இருக்கும் நெல்லிக்கனியை கொடுத்ததால் அவருடைய வீட்டில் பொற்காசு மலை பொழிந்தது, மகாலட்சுமி அருள் புரிந்தார் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.